இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆக்ஸ்வரி வேர்பு என்ன அப்படின்னா ஆர் ஸோ ஆர் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் எழுதியிருக்கேன் ஆர் வி ஈட்டிங் இன் ஆர் அவுட் திஸ் நைட் அப்படின்னா உள்ளயா வெளியேயான்னு கிடையாது நம்ம கேட்போம் இல்லையா இப்போ என்ன இப்போ இருக்க கரண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து வெளியே தான் சாப்பிட்றாங்க எப்பயாவது தான் வீட்டில் சாப்பிட்றாங்க ஏன்னா வந்து இப்போ என்னது வீட்டே ஹோட்டலாக மாற்றிடலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தினமும் ஹோட்டலில் தான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி இன்றைக்கி நைட்டு வீட்டிலையே இல்லை வெளியே வா சாப்பாடு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ அதுதான் இங்கிலீஷில் வந்து ஆர் யூஸ் பண்ணி கேட்கலாம் எப்படி கேட்கலாம் ஆர் வி ஈட்டிங் இன் ஆர் அவுட் திஸ் நைட் அப்படின்னா இன்றைக்கி நைட் நம்ம எல்லாம் நான் வீட்டில் சாப்பிட்றோமா இல்லை வெளியே போய் சாப்பிட்றோமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான கேஷுவல் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம் ஸோ நீங்கள் கேஷுவலாக ஒரு ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக நீங்கள் கொஷின் கேட்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக ஆக்ஸ் ஸ் யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ இப்போ வந்து இப்படி கேட்டிருக்காங்க நம்ம வந்து வெளியே உள்ள சாரி வீட்டுக்குள்ள சாப்பிட்றோமா இல்லை வந்து நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்றோமா வெளியே சாப்பிட்றோமா இன்னைக்கு நைட் அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வி ஆர் ஈட்டிங் இன் அப்படின்னு இங்க பாருங்க இந்த ஆன்சர் இருக்கு நம்ம இன்றைக்கி வீட்டில் தான் சாப்பிட்றோம்ப்பா பா தம்பி வெளியெல்லாம் கிடையாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்களே அதுதான் இது வியர் ஈட்டிங் இன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இது வந்து இன் அவுட்டுங்கும் போது உள்ளே வெளியேன்னு அந்த மேனரில் எடுத்துக்கக்கூடாது அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த இங்கிலீஷ் வேர்டை அப்படியே நீங்கள் தமிழில் இது மாற்று நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா மீனிங்கே ரொம்ப ஆக்வேர்டாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கேஷுவலாக நம்ம தமிழில் எப்படி நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி என்னது வீட்லையா இல்லை வெளியேவா நம்ம கேட்போம் அந்தோட மீனிங் தான் வி ஆர் வி ஈட்டிங் இன் ஆர் அவுட் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த பஸ்ஸு இங்கே சென்னையிலேருந்து ட்ரிச்சிக்கு பஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறத எப்படி வந்து ஆர் யூஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா ஆர் தேர் எனி பஸ் ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி ஏதாவது ஒரு பஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் தேரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு பஸ் எனி அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பஸ் இல்லையா ஆர் தேர் எனி பஸ் ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி ஓகேவா சென்னையிலேருந்து ட்ரிச்சி போகிறதுக்கு ஏதாவது பஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஆர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேர்ட் வேன் இது நம்ம நம்ம வந்து நிறைய பேர் இது யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா ஆர் யூ கமிங் ஆர் நாட் நீ வரையா வரலையா அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த கொஷின் நம்ம கேட்கலாம் ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ இப்போ இந்த ஆக்ஸ்லரி வேர்ப்ஸோ இல்லை இந்த ஆர்இ ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் இதெல்லாம் வந்து இன்ஃபார்மலா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை மதர் ஒரு டாட்டர்கிட்டயோ இல்லை ஃபாதர் ஒரு சன்னு இந்த மாதிரி வந்து இன்ஃபார்மலா நம்ம வந்து இந்த ஆர் யூஸ் பண்ணி ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் அப்படின்னு நம்ம கேட்க கேட்கலாம் பட் ஒரு ஃபார்மலாக ஒரு ஹையர் அஃபிஷியாலிட்டாக வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு கொஷினை கேட்டோம் அப்படின்னா அது தமிழில் அவங்க எடுத்துக்கும் போது இது வந்து மோ இது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தே வில் ஃபீல் ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் மரியாதையாக வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபார்மலாக நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஸிலரி வேர்பெலாம் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறதுங்கிறதான் அடுத்தது பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா என்னென்ன அப்படின்னா குட் உட் ஷுட் ஸோ இந்த மூணுமே நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மூணுமே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ இந்த கன்ஃப்யூஷன்ஸுக்குலாம் காரணம் என்ன அப்படின்னா அதோட மீனிங் வந்து தெரியாதனால தான் வந்து எங்கே குட் யூஸ் பண்ணுறது எங்கே உட் யூஸ் பண்ணுறது எங்கே ஷுட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த குட் உட் ஷுட் இந்த மூணுத்துக்கும் மீனிங் என்ன அது அப்போ மீனிங் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குட் குட் ஷுட் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த குட் உட் டவுட் இருக்கும் இல்லையா ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதோட மீனிங் எழுதியிருக்கேன் ஸோ குட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கும் போது யூஸ்டு டு டாக் அபவுட் சம்திங் தட் கேன் ஹேப்பன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குட் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அது நடக்கும் ஆனால் நடக்காமையும் போகலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே அவங்க ரொம்ப பிஸி ஆனால் அது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் ஈவன்தோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்கீங்க வாங்க டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க பட் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மேபி வரலாம் இல்லை அவர் பிஸி அப்படிங்கிறதுனால அவர் வராமையும் போகலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து குட் யூஸ் பண்ணலாம் ஸோ குட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம்திங் இட் கேன் ஹேப்பன் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி அதாவது இது நடக்கிறதுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிள் பட் நடக்காததுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிள் உங்களுக்கான தெரியும் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நீங்கள் வந்து குட் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வுட் உட் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சம்திங் வில் ஹேப்பன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் வுட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த குட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குட் யூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ குட் வந்து பார்க்கும்போது இது நடக்காததுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் வுட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து பாசிபிலிட்டிக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது அதாவது கம்பேரிங் டு அது இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஹோப்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே ஸோ இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் வந்து உட் யூஸ் பண்ணலாம் ஷுட் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து டின்னருக்கு கூப்பிட்றீங்க இன்கேஸ் அவருக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்போ அவர் வருவாரா வரமாட்டாரா மாட்டாரா இருக்கும் போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் அவருக்கு வந்து வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உட் யூஸ் பண்ணலாம் இல்லை அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம் ஸோ ஷுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு டைப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் போடுற மாதிரியும் இருக்கலாம் இல்லை வந்து நம்ம கைண்டாக கேட்குற மாதிரியும் கூட நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம் என்னென்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா செல்லமாக கோச்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை அந்த மாதிரியும் கூட நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கீங்க திடீர்னு நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக ஒரு இடத்துல பார்த்துறீங்க அப்படிம்போது நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவோம் அது வந்து ஆர்டர் கிடையாது நீங்கள் அவங்க மேலே இருக்க அஃபெக்ஷனேட்டை நீங்கள் காட்டுறீங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது யூ ஷுட் காம் அப்படிங்கும்போது ஒரு ஆர்டர் இல்லை நீங்கள் வந்து வரணும் கண்டிப்பாக நீங்கள் வரணும் உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு தேவை அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கூட வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது ஆர்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து யூ ஷுட் டூ திஸ் யூ ஷுட் ஃபினிஷ் தி ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து இந்த டைம்ல முடிச்சுங்க யூ ஷுட் டூ திஸ் ஓகேவா இல்ல யூ ஷுட் யூ ஷுட் டூ திஸ் அப்படிங்கும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இது என்னோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து யூ சுட் டூ திஸ் ஹோம் ஒர்க் அப்படிங்கும் போது நீ இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு எப்படி ஷுட்டை வந்து ஒரு ஆர்டராக சொல்கிறது இல்லை ஆர்டராக சொல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டியாக யூ ஷுட் கம் டு மை ஹோம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக சொல்கிறது அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் குட் உட் ஷுட் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் குட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் to டாக் about சம்திங் தட் கேன் happen அது நடக்கலாம் ஓகேவா பட் நடக்காததும் உங்களுக்கு தெரியும் அது நட அந்த விஷயம் நடக்காது எதனால் நடக்காது அப்படிங்கிற விஷயங்கள் அந்த காரணங்கள் கூட உங்களுக்கு தெரியும் பட் ஈவன்தோ நீங்கள் அந்த ப்ரோ அந்த ப்ராசஸோ இல்லை அந்த விஷயத்தையோ நீங்கள் சொல்லும் போது குட் யூஸ் பண்ணலாம் உட் அப்படிங்கும் போது இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம் ஷுட் அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தவங்களை ஆர்டர் பண்ணுறோம் இல்லை ஒரு பாசிட்டிவிட்டியாக வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியாக ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணும் இந்த செல்லமாக கோச்சிக்கணும் அப்படிங்கும்போதுலாம் நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம் ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சென்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சாரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் குட் குட் ஷுட் இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் அதோட மீனிங் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின் கேட்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் குட் யூ டெல் மீ வாட் டைம் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இதை கேட்பாங்க இல்லையா கொஞ்சம் டைம் என்னன்னு சொல்கிறீங்களா நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து கேட்போம் சில பேர் வந்து வாட்ச் கட்டணுமேங்கிறதுக்காக ஓடாத வாட்செலாம் கட்டிட்டு வந்துட்டு கேட்பாங்க அப்போ மறைச்சிக்குவாங்க வாட்ச் அப்படி மறைச்சிக்கிட்டு டைம் என்னங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனை பார்த்துருப்போம் ஸோ இனிமேல் இங்கிலீஷில் எப்படி இந்த சுச்சுவேஷனில் கேட்கணும் அப்படின்னா குட் யூ டெல் மீ வாட் டைம் மெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும் ஸோ நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்க்யூஸ் மீ அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்டாக அவங்கள வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம கூப்பிட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கொஷின் கேட்கணும் குட் யூ டெல் மீ வாட் டைம் இஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் பணிவாக கேட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து சிரிச்சுட்டே பதில் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்பயுமே இங்கிலீஷில் வந்து ஒரு கொஷின் கேட்கணும் இல்லை ஏதாவது அவங்க ஒர்க் ஒர்க் இருக்காங்க நம்ம அந்த ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நிறையா இப்போ நம்ம எது ஏன் வந்து ஒரு ரூம் மற்றவங்க ரூம் போது எதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ கேட்குறோம் அவங்க ஒரு பிஸியாக ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க அவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் இல்லையா ஸோ வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது ஸோ வந்து ஒருத்தவங்க மேம் அப்போனா பஸ் ஸ்டாண்டில் சும்மா தானே மேம் நிற்கிறாங்க அவங்கள போயிட்டு நம்ம ஏன் டைம் கேட்குறதில்ல ஏன் எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும் அப்படின்னா தட்ஸ் ஹர் ஓன் டைம் அது அவங்களோடக்கு சொந்தமான ஒரு நேரத்தை நம்ம வீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்குன்னு ஒரு பொலைட்டாக நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறோம் ஸோ நெக்ஸ்ட் எப்படி கேட்கலாம் வுட் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா வுட் யூ மைண்ட் இஃப் ஐ ஹேட் அனதர் கப் ஆஃப் டீ அப்படின்னா என்னென்னா இப்போ நான் இன்னொரு கப் ஆஃப் டீ குடித்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு நம்ம வந்து கே கேட்போம் இல்லையா கேஷுவலாக நம்ம கேட்போம் இல்லையா அதுதான் அது அப்போ வந்து நீங்கள் வந்து வுட் யூஸ் பண்ணலாம் அவங்க கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ சில பேர் வந்து தப்பாக நினச்சிட்டாலும் நினைக்கலாலும் உனக்கு என்னடா நான் இன்னொரு கப் டீ குடிப்பேன் அது ஏன் இஷ்டம் அப்படி பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு கப் ஆஃப் டீ நம்ம குடிச்சோன்னா இவங்க வந்து தப்பா நினச்சிக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணலாம் யூ மைண்ட் நீங்க நீங்கள் எதுவும் பண்ணிக்க மாட்டீங்களே இப்போ நான் வந்து அடுத்த கப் ஆஃப் டீ வந்து நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் ஓகேவா யூ மைண்ட் இஃப் ஐ ஹேட் அனதர் கப் ஆஃப் டீ நான் இன்னொரு கப் ஆஃப் டீ குடிக்கும் போது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மீனிங் தான் இது ஓகேவா எப்படி யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம வந்து சொல்லணும் யூ ஷுட் டூ திஸ் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ஆர்டராக சொல்லும்போது நீங்கள் மஸ்ட்டு இதை செய்யணும் அப்படின்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் செல்லமாக ஒருத்தவங்கள கோச்சிக்கிட்டாலும் கோச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த ஆக்ஸ்லரி வொர்ப்ஸ் என்ன இருக்குது அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் கொஷ்டின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து வில் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் வில் யூ பி ஃபேமஸ் இன் த ஃபியூச்சர் நீ ஃபியூச்சர் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவியா அப்படின்னு நம்ம கேப்பா சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொஷின் நீ ஃபியூச்சரில் எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கோ இல்லை வந்து நீ ஃப்யூச்சரில் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவே இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கும் வந்து என்னது இந்த மாதிரி வில் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தமிழில் ஒரு சென்டென்ஸ் இலக்கணத்தில் நம்ம ஒரு டாபிக் படிச்சிருப்போம் இல்லையா வஞ்ச புகழ்ச்சி அணி நம்ம ஒரு டாபிக் படிச்சிருப்போம் அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா வந்து புகழ்கிற மாதிரி திட்டுறது ஸோ அதுக்கு கூட இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் வில் யூ பி ஃபேமஸ் இந்த ஃபியூச்சர் அப்படின்னா சில பேர் ரொம்ப நாட்டியாக சில விஷயம் பண்ணுவாங்க இல்லையா 啊，这样的。 இந்த காமெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இளனிக்க அப்புறம் வந்து எல்லா பழ ஒரு பழம்னு வரும் எலுமிச்சை காய் எலுமிச்சை பழம் அப்படின்னு வரும் அது என்னென்ன அப்புறம் தேங்காய் பழம் தானே வரும் ஏன் தேங்காய் காயின்னு வரும்பாங்க அப்போ அவர் என்ன சொல்வார் நீ வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்க என்ன பண்ணுற ஒரு கல்வெட்டில் வந்து பதிச்சு வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கோ யாராவது வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா அது வந்து புகழ்கிறது கிடையாது அது வந்து வஞ்சக புகழ்ச்சி அணி நம்ம தமிழில் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி வில் பி ஃபேமஸ் இந்த ஃபியூச்சர் நீ வந்து ஏதாவது ஒரு நாட்டியா ஒருத்தவங்க செஞ்சாங்க கூட பரவாயில்ல நீ வந்து ஃப்யூச்சரில் நல்லா ஃபேமஸ் ஆகிடுவே அப்படிங்கிறது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இங்கிலீஷை ஃபார்மலாக தான் யூஸ் பண்ணுங்கிறதான் கிடையாது நம்ம தமிழை வந்து எப்படி கொஞ்சம் நாட்டியாக நம்ம சொல்கிறது கூட யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதையும் நாட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வில் பீப்புள் லிவ் இன் மூன் இன் த ஃப் ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் மூன் பி பீப்புள் வந்து மூனில் வாழ்வாங்களா அப்படி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து வில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் ஃப்யூச்சர் ஏற்கனவே நான் டென்ஸ் நடத்தும் போதே சொன்னேன் வில் வந்து என்னது ஃப்யூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ வந்து நம்ம வில் யூஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா வில் பீப்பிள் லிவ் இன் மூட் இன் த ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் வந்து மக்கள் வந்து மூணில் வாழ்வாங்களா அப்படின்னு ஒரு கொஷின் நான் கேட்டிருக்கேன் இதுக்குன்னு வந்து நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் இல்லையா மேம் எர்த்தில் வாழும் போதே இவ்வளோ பிரச்சனை இல்லை மூணுக்கு வேறு நீங்கள் போகறீங்க அப்படின்னு என்னன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் மற்றவங்க பிஸ்னஸ் தான் எப்படி இருக்கும்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மூணில் இருக்கும் மூணில் வந்து பீப்புள் ஃப்யூச்சரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா வந்து க்ரோத் கண்டிப்பாக வந்து நாட்டுக்கு அவசியம்தான் இல்லையா கண்டிப்பாக க்ரோத் வந்து இருக்கணும் பட் அந்த க்ரோத் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தா அந்த க்ரோத் வந்து நல்லது லைக் இஏஏ மாதிரி நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி இல்லாத க்ரோத்தை வந்து நம்ம வந்து சில நேரத்தை வந்து அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ நடந்துட்டு அதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகே தேர்ட் வென் வில் ஹி அரைவ் ஆன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் வந்து டைமுக்கு வந்துருவானா அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா அவன் அந்த டைமுக்கு வந்துருவானா எப்பயுமே வர மாட்டான் இன்றைக்காவது வரானா என்னான்னு பார்ப்போம் அவன் டைமுக்கு வந்துடுவானாடா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஏன்னா படம் போயிடும் இல்லையா டைமுக்குள்ள போகலன்னா ஸோ அவன் டைமுக்கு வந்துருவானா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம வந்து என்னது அவன் இன்னும் வரல வந்துடுவானா அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் கேட்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹி அரைவ் ஆன் டைம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இங்கே வந்து ஆன் போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று இந்த டைம் வரும்போது அட்டி யூஸ் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எப்போ மட்டும்தான் அட் யூஸ் பண்ணனும் எக்ஸாக்ட் டைம் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அட்டை யூஸ் பண்ணலாம் இப்போ காமனாக இந்த நேரத்துக்கு அவன் வந்துருவானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆன் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ வில் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து மே அப்புறம் மைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்குறது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்பு என்ன வேர்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மே மே யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மே யூஸ் பண்ணி கம் இன் இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து கேட்போம் ரெகுலராக கூட கேட்போம் இல்லையா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு ஸோ இந்த மே அப்படிங்கும் போது என்னென்னா நான் உள்ளே வரலாமா அப்படிங்கும் போது ஒரு ஃப்யூச்சர் தான் இல்லையா ஸோ நான் வரலாமா அப்படின்னு கேட்குறது ஃபியூச்சர் தான் பட் இது வந்து கொஞ்சம் சீன்ஸ் டு பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு அசம்ஷன் வந்து இது கொடுக்கும் கம் இன் நான் வந்து உள்ளே வரலாமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம ஏதோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம அலோவ் பண்றாங்களே உள்ள அவங்களுக்கு வந்து தோணும் ஸோ இந்த மே அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் ஃபுல்லா ஏதோ ஏதோ ஒரு பெர்மிஷன் கேட்கணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து மே கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மே ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கும் போது நான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யலாமா அப்படின்னு நம்ம வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்க ரொம்ப பணிவாக நம்ம கேட்குறோம் இல்லையா ஸோ அப்போல்லாம் வந்து மே யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த மேக்கும் மைட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ மே அப்படிங்கிறது என்னன்னா இப்போ மே யூஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்டென்ஸில் இருந்தா அப்படின்னா நம்ம மே யூஸ் பண்ணுவோம் இன்கேஸ் பாஸ்டென்ஸில் நீங்கள் வந்து மே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா மைட் யூஸ் பண்ணலாம் ஸோ மே அப்படிங்கிறது ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் மைட் அப்படிங்கிறது பாஸ்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் ஸோ மைட் யூஸ் பண்ணி நான் ஒரு கொஷின்ஸ் கேட்ரு சாரி மைட் யூஸ் பண்ணி நான் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் என்னங்கிறத பார்க்கலாம் பி த கீ இது வந்து என்னோடய கீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பி இது வந்து என்னோட கியா இருக்கலாம் அப்படிங்கும் போது அது வந்து பாஸ்டன்ஸ் இல்லையா இருக்கலாம் இருக்கு அப்படிங்கும் போது அது ப்ரெசன்டென்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ் ஓ பாஸ்டன்ஸ்ல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா வந்து மைட் யூஸ் பண்ணலாம் மைட் திஸ் பி கீ இது வந்து என்னோடய கீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது மைட் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இது வரைக்கும் நான் நடத்துன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஃபீலிங்கை வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் ஆர் மாடல் வேர்ப்ஸ் ஏதோ ஒன்று இல்லை எனக்கு கிராமட்டிக்கலாக வேணாம் அப்படின்னா இஸ் ஆர் மே வில் மைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின் கேட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இந்த குட் ஷுட் வுட் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அதோட மீனிங் என்ன அதை வச்சு எப்படிலாம் கொஷ்டின் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் அதுக்கு என்ன டைப்பான ஆன்சர்ஸ் வரும் அப்படி அந்த கொஷின்ஸ் கேட்கும் போது எந்த மெத்தடில் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்தோம் இல்லையா என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம பெபிள்ஸ் தமிழுக்கு ஷப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற மூலயமா பல பேர் வந்து ஆகும் தேங்க் யூ